நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. நேற்றைக்கு வேதாரண்யம், தலைஞாயிறு மற்றும் முத்துப்பேட்டை பகுதிகளில் பொழிந்தது போலவே டெல்டா மாவட்டங்களில் பிற பகுதிகளுக்கும் விட்டுவிட்டு பொழிய தொடங்கியிருக்கிறது நள்ளிரவிலிருந்து. இதில் வேதாரண்யம் சற்று குறைவாக இருக்கும். ஏன்னா காற்றோட நுழைவு வழித்தடம் எல்லாமே நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக, புதுக்கோட்டை வழியாக அமைந்திருக்கிறது. அதாவது மன்னார் வளைகுடாவுக்குள் நுழைந்தால் வடகடலோரமும் தொடங்கும், அதே நேரத்தில் உள் மாவட்டங்களும் தொடங்கும், தென் மாவட்டங்களில் தீவிரமடையும். அதன் அடிப்படையில் கோடியக்கரை முனையில் கொஞ்சம் தீவிரம் எப்பொழுதுமே இந்த மன்னார் வளைகுடா நுழைஞ்சால் கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும் வேதாரண்யம் பகுதியில். அதன் அடிப்படையில் மன்னார் வளைகுடாவில் நுழைந்திருக்கிறது. இதன் காரணமாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. தற்பொழுது தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் கனம் மிக கனமழை பொழிந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கடலோர பகுதிகளையும், அதாவது ராதாபுரம் பகுதி பகுதி மற்றும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இப்போ இந்த நிகழ்வு வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி வந்து முழுமையாக மன்னார் வளைகுடாவில், இப்போ இலங்கையை ஒட்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் முழுமையாக மன்னார் வளைகுடாவிலையும் பிறகு குமரிக்கடலை ஒட்டிய மன்னார் வளைகுடாவிலையும் அமையும். இது உடனடியாக அரபிக்கடலுக்கு போயிடாது. புதிய நிகழ்வு உருவாகிவிட்டது. அது ஏற்கனவே நம்ம நேற்று முன்தினத்திலே வரைபடத்திலே குறிப்பிட்டிருந்தோம். நேற்றைக்கு நகர்ந்து தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது நாளை 20ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாகவும், 21ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மிகவும் நெருக்கமாகவும், 22 கிட்டத்தட்ட நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நெருங்கி வந்தும், 23, 24, 25 தேதிகளிலே கடந்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பெரும்பாலும் வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்கள், கர்நாடகாவின் எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வழியாக நகர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே நகர்ந்து சென்றாலும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு, கடவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அது மழைப்பொழிவை கொடுத்து செல்லும். காரணம் என்னென்னா, ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, மன்னார் வளைகுடாவில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட ஒரு இணைப்பை பெறும். இணைப்பை பெற்று இரண்டும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகரும் முன் குமரிக்கடல் நோக்கி அது தனியாக நகரத் தொடங்கின அப்புறம். ஆகவே இரண்டு நிகழ்வுகள் மேற்கு நோக்கி நகரப்போகிறது. ஒன்று குமரிக்கடல் வழியாக, மற்றொன்று வடதமிழ்நாடு வழியாக. டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி வடதமிழ்நாடு அருகே, அதாவது ஆந்திர எல்லையோரம் இல்லாமல் சற்று தெற்கையும் அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக மழைப்பொழிவு 22ஆம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடைய இருக்கிறது. மீண்டும் அறிவிக்கிறேன், தற்பொழுது டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் கொஞ்சம் உள்ளே அரியலூர், திருச்சி மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் தொடங்கும். அதே நேரத்தில் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கும். மாலை சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடங்கும். நாளை கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், அதாவது நாளை 20ஆம் தேதி வடகடலோரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்திலும் தொடங்கினோம். அதற்கு அப்புறம் பாலக்காட்டு, கணவாயிலையும் தொடங்கினோம். பிறகு மேற்கு உள் மாவட்டங்கள்லையும் தொடங்கினோம், அதாவது ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு. இப்போ இருக்கிற நிகழ்வு மட்டும்னா அது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் வலுவான மழை தென் மாவட்டங்களுக்கும்,
மன்னிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இப்போ இருக்கிற நிகழ்வு, அது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு இணைந்ததும் தான் மழைப்பொழிவு பெயரளவில் வடகடலோரம் தொடங்கக்கூடிய மழை, பெயரளவில் வடவுள் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை, பெயரளவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை தொடங்கக்கூடிய மழை, பாலக்காட்டு கணவாயில் நாளை தொடங்கக்கூடிய பெயரளவில் தொடங்கக்கூடிய மழை, அது 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2 நாள் கழித்து அடுத்த நிகழ்வு இணைந்த பிறகு அது கடக்கும் பொழுது இன்னும் அதிகமாகும் மழைப்பொழிவை, அதிகமாக்கும் மழைப்பொழிவை. ஆக மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன், மழைப்பொழிவு தற்பொழுது டெல்டா தென் தமிழகத்தில் கொடுத்து வந்து விட்டுகிற நிலையில் படிப்படியாக பரவலாகும், பிறகு படிப்படியாக தீவிரமடையும், பிறகு நிகழ்வு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை தருகும்படியாக வகையில் குமரிக்கடல் வழியாக ஒரு நிகழ்வும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிக மழை தொடும் நிகழ்வாக வடகடலோரம் வழியாக வடவுள் மாவட்டங்கள் வழியாக அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு புறமாக அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போகும். 2 நிகழ்வுகள் இருக்கிறது. 28ஆம் தேதி வரைக்கும், 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 நிகழ்வால் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆகவே நாமெல்லாம் கவுண்ட் டவுன், அதாவது நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதனால் மழை தொடங்குவது உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, நேரம் நாள் போக மாட்டேங்குது, அதனால தான் உங்களுக்கு வெறுப்பு தட்டுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, ஈரோடு நீலகிரி எல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிற நிலையில், மதுரைக்கு தெற்கே ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி தெற்கே நல்ல மழை பொழிந்திருக்கிற நிலையில், இன்னும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழை இல்லை மழை இல்லை என்று வேதனை குரல்கள் வந்து கொண்டிருக்கிற சில இடங்களில் கூட. அதே போல் பாலக்காட்டு கடவையை ஒட்டியுள்ள பகுதி திண்டுக்கல், திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதிகள், இதெல்லாமே பற்றாக்குறையாக இருப்பதாகவும், கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் அதே போல் நிலை தொடர்வது. அதனால் வெறுத்து போய் இது பெய்யாது என்கின்ற மனநிலையுடன் விவசாயிகள் இருப்பது உணர முடிகிறது. நான் ஒரு நம்பிக்கை அல்ல, 2 நம்பிக்கை அல்ல, கடுமையான நம்பிக்கையை என் மனத்திரையில் காட்டுவதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக மிகவும் சப்தமாக உள்ளித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் நம்பியே ஆக வேண்டும், அதனால் உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம், மழை இருக்கிறது என்று உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இப்பொழுது வரை இருப்பது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை நாளையிலிருந்து வடகடலோரத்திற்கும் பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கடவை பகுதிகளுக்கும் கொடுக்கிற நிலையில், அது பெயரளவிலே உள் மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் கொடுத்தாலும் மேலும் 2 நாட்கள் பொறுமை காத்தால் வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போகும் பொழுது, தமிழ்நாடு நெருங்கும் பொழுது கடலோரம் வலுப்பெறும் மழை, வலுப்பெறும் மழை. தொலைக்காட்சியில் எல்லாம் அது, அதாவது செய்தி ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக இது பேசப்படக்கூடிய ஒன்றாக வரக்கூடிய 22-23 தேதிகளில் அமையும். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு வடகடலோரம் தொடங்கி வடவுள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும். 2 நிகழ்வுகள் இருக்கப் போகிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தெற்கையும் மழை கொடுக்கும், வடக்கையும் மழை கொடுக்கும், மத்தியிலும் மழை கொடுக்கும், கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்குமே மழை கொடுக்கும், அது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். 27ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்க, அடுத்தது தென்சின கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு 27ஆம் தேதி ஒரு நிகழ்வு வந்து 28, 29, 30 தேதிகளில் அது தமிழ்நாட்டை நெருங்கி மாத இறுதி நாட்களில் தற்பொழுது 22லிருந்து பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் மாத இறுதி மழை மேலும் வலுப்பெறும். 29, 30 தேதிகளில் மேலும் வலுப்பெறும் மாத இறுதி நாட்கள், இது நம்ம நீண்டகால அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமா, டிசம்பர் மாதம் முதல் மற்றும் 2வது மற்றும் 3வது வாரத்தில் 3 நிகழ்வுகள், மூன்றுமே தென்சின கடல் நிகழ்வு. சாதாரண நிகழ்வாக அங்கிருந்து வந்து அந்தமான் பகுதிக்கு வந்து வலுவாக போகிறது மழை, ஆகவே அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரும். ஆகவே அதில் 2 நிகழ்வு, ஒன்று சாதாரண ஒரு புயலாக இருக்கலாம், மற்றொன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம், மற்றொன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கலாம். ஆக நவம்பர் மாத இறுதி நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி, டிசம்பரில் இருக்கக்கூடிய 3 நிகழ்வு, ஒன்று சாதாரண ஒரு புயல், மற்றொன்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ, மற்றொன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இப்படி நிகழ்வுகள் டிசம்பரில் இருக்கிறது. டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு, அதாவது 18ஆம் தேதிக்குள்ளே 3 இருக்குது,
அதுக்கு பிறகு கிறிஸ்துமஸுக்கு முன்பு ஒரு நிகழ்வு, சாதாரண நிகழ்வு, கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி கொடுத்து கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு மேலும் ஒரு நிகழ்வு இருக்கும். ஆகவே நியூயார்க்கு ஒரு இடைவெளி கொடுத்து ஜனவரி முதல் வாரத்தில் 3-5 தேதிகளில் இருக்கும். ஆகவே 8ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. இவையெல்லாம் நான் ஏன் இப்படி நீண்ட காலமாக அறிவித்து கொண்டே, அழுத்தந்திருத்தமாக அறிவித்து கொண்டே, திரும்ப திரும்ப அறிவித்து கொண்டே இருக்கின்றேன் என்றால், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கவில்லை. மழை பெய்துவிட்டால் ஆகா பெய்து கொண்டே இருக்கிறது, இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்று கேள்விகள். மழை நின்றுவிட்டால் இது பெய்யாது, ஏன் பெய்யாது, எப்பொழுது பெய்யும், இது பெய்யுமா பெய்யாதா, நிரப்புமா நிரப்பாதா, இப்படிப்பட்ட கேள்விகள். ஒரு பக்கம் பெய்தால் இன்னொரு பக்கம் இது எங்களுக்கு பெய்யவில்லை என்ற வேதனை குரல். யாரும் எங்களுக்கு பெய்யவில்லையே என்ற வேதனை பட வேண்டாம். அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது என்ற மனவேதனையும் வேண்டாம். அனைவருக்கும் பொழியும், அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு பெய்யப்போகிறது என்ற நம்பிக்கை வையுங்கள். நிறைய பெய்யப்போகிறது என்பதை கொள்ளுங்கள். நீண்டகால அறிக்கையில் நாம் தெரிவித்ததை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் சராசரிக்கு சற்று கூடுதல். அனைத்து வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள் சராசரிக்கு கூடுதல், சற்று கூடுதல். கிருஷ்ணகிரி தருமபுரி, அனைத்து வடகடலோர வடவுள் மாவட்டங்கள் சராசரிக்கு கூடுதல், டெல்டா மாவட்டங்கள் அதைவிட கூடுதல், தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் சரி மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அதைவிட கூடுதல், தென் மாவட்டங்கள் அதைவிட கூடுதல், மேற்கு தொடர்ச்சி மலையிட தென் மாவட்ட பகுதி அதைவிட கூடுதல், அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அதிலே இடைப்பட்ட மாஞ்சோலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதி அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை. இதுதான் திரும்ப 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 சொல்கிறோம். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை மலை மாவட்டங்களிலும் அதிகம் பொழிந்தது, அணைகளை நிரப்பியது என்ற அருமையான தகவலாம் வரும். ஒரே நாளில் வைகை அணை நிரம்பியது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தி நமக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும். தொடர்ச்சியாக கன்னியாகுமரியில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் பெய்ய போகிறது பிற மாவட்டங்களும். மேட்டூர் அணை கூட 50 TMC மேலே போயிடும், 75 TMC கூட எட்டலாம். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நீர் திறக்கும் அளவிற்கு அங்கே நீர் இருப்பு கை கொடுக்கும், நீர்மட்டம் உயரும். பவானி சாகர் அதேபோல் முழு கொள்ளளவை எட்டும். அனைத்து மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய அணைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மாவட்டங்களின் உள்ளணையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டிசம்பர் 18 கண்டிப்பாக நிரம்பும். டிசம்பர் இறுதி வரை நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது. ஜனவரி 8 வரை பருவமழை தொடரும். இடையில இடைவெளி ஒரு சில நாட்கள் இருக்கும். இடைவெளி அறிந்து திட்டமிட்ட பணி செய்யவும், மழை அறிந்து, வானிலை அறிந்து, துல்லியம் அறிந்து, அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.